நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் உறுதிப்பாட்டால் நிலைத்தன்மை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்தியாவின் தொடர் நலன் சார்ந்தவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஜன்தன் திட்டம் மூலம் 39 கோடி ஏழை மக்களுக்கு வங்கி சேவைகள் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கிலேயே நிதியுதவி செலுத்தப்பட்டிருப்பதாகவும், விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை வெளிமாநிலங்களில் உள்ள சந்தைகளுக்கும் எடுத்துச் சென்று விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் விவசாயிகள் தங்களது சொந்த மாநிலத்திற்குள் உள்ள உரிமம் பெற்றவர்களுக்கு மட்டும் விளைபொருட்களை விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயம் நீங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மின்னணு வேளாண் சந்தையான ஈனாம் மூலம் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்ய வேண்டிய இடம் மற்றும் விலை நிலவரத்தை அறிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டிருப்பதோடு, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் திருத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம், தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருப்பது போன்றவை தொழில் நிறுவனங்களுக்கு பெரும் நிவாரணம் அளிப்பதாக அமைந்துள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்தியில் 2வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வரிவிதிப்பில் பெரும் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதை எடுத்துரைத்துள்ள நிர்மலா சீதாராமன், பெருநிறுவனங்களுக்கான வரி புதிய நிறுவனங்களுக்கு 15% பழைய நிறுவனங்களுக்கு 22% குறைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரே சீரான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக்கு முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஆட்சிக் காலத்திலேயே ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில், பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில்தான் அது செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.